டெல்லி ஜவஹாங்கீர்பூரில் உச்சநீதிமன்ற தடையை மீறி ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தொடர்ந்ததால் பதற்றம் ஏற்பட்டது டெல்லி ஜஹாங்கிர்பூரில் கடந்த பதினாறாம் தேதி அனுமன் ஜெயந்தி பாத யாத்திரையின் போது கலவரம் வெடித்ததில் போலீசாரை நோக்கி ஒருவர் துப்பாக்கியால் சுற்றதால் பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்தது இது தொடர்பாக இருபதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் கலவரம் நடந்த பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு கட்டடங்களை இடித்தகற்றப்படும் என்று பாரதிய ஜனதா அவசம் உள்ள வடக்கு டெல்லி மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்தது அதன்படி நானூறு போலீசார் குவிக்கப்பட்டு பத்துக்கும் மேற்பட்ட புல்டோசர்களை கொண்டு அப்பகுதி மக்களின் எதிர்ப்புக்கிடையே ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி தொடங்கியது இதனை எதிர்த்து மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்தவை முன்வைத்த முறையீட்டை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ஆக்கிரமிப்பு அகற்றத்திற்கு தற்காலிக தடை விதித்து தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என்று உத்தரவிட்டனர் உச்சநீதிமன்ற தடை வெளியான பிறகும் கூட டெல்லி ஜவஹாங்கீர்பூரில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தொடங்கியது

आज सुप्रीम कोर्ट ने उसको रोक लिया है मैं ये कहती हूं कि कानून एंक्रोचमेंट के खिलाफ कानून है हमारे देश में नोटिस दिया जाता है जिनको कहा जा रहा है तुमने इंक्रोचमेंट किया उनको समय दिया जाता है जवाब देने में बुलडोजर कानून नहीं सब्सिट्यूट कर सकता है இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் ஜகாங்கர்புரியில் ஆக்கிரமிப்புகளை இடிக்கும் பணி நடைபெற்றபோது போது முன்பு நின்று கொண்டு உச்சநீதிமன்ற உத்தரவை காட்டி பிருந்தாகத் வாதிட்டார் தொடர்ந்து காவல்துறை உயரதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இடிக்கும் பணிகளை அவர் நிறுத்தினார் ஆனால் அவரை திசை திருப்பி இடிக்கும் பணிகளில் அதிகாரிகள் தொடர்ந்து ஈடுபட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்